ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃபிங்கர்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, வீட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், 6 பல் பூண்டு, 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிடுறேன். வாட்டர் எதுவும் சேர்க்க வேணாம், எவ்வளோ அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். வாழைக்காய் ஃபிங்கர் செய்யறதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். தோலை மேலோட்டு லைட்டாக சீவிக்கிறேன். இந்த அளவுக்கு சீவி எடுத்திருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம 2 கட் பண்ணிடலாம். வாழைக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாம் கட் பண்ண வாழைக்காவை இந்த வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்தோன்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் வேக வச்ச தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வாட்டர் தெளிச்சுட்டு கலந்து விட்டுடலாம். வாழைக்காய் ஃபிங்கர் செய்யறதுக்கு நம்ம மசாலா ஃபுல்லாக கோட் ஆயிடுச்சு. இது வந்து ஊற வைக்கணும்னு இல்லை, நம்ம உடனே ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு வாழைக்காவாக இது மாதிரி சேர்த்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, திருப்பி விட்டுடுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிங்கர் ரா பனானா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள்.